சுவாதிஷ்டான சக்கரத்தில் அதிக கவனம் வைக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். எதனால் சுவாதிஷ்டானது? பயம் சார், பயம். ஆல்ரெடி பய உணர்வு அதிகமாக இருக்கிறவங்க அங்கே வைக்க வேணாம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எப்போ நீங்கள் பயத்தை போக்க முடியும்? எதிர்கொண்டா தானே, எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்த்து பார்த்தா தானே அது என்னென்னு தெரியும், அதுலேருந்து வெளியே வர முடியும். ஸோ பயந்துக்கிட்டு போகாமே இருந்தால் எப்போ தான் நீங்கள் அந்த உணர்வு உங்கள்கிட்ட வெளியே போகும்? அப்படிலாம் கிடையாது, எல்லா சக்கரங்களும் மனிதனுக்கு வேண்டப்பட்டது தான், எதுவும் எகெயின்ஸ்ட்லாம் அப்படிலாம்னு கிடையாது. ஸோ சுவாதிஷ்டான சக்கரத்தில் கவனம் வைங்க, நீங்கள் வச்சு நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுங்கள், அதையும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். கவனம் வைக்க வைக்க தான் அந்த அந்த சக்கரம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அந்த சக்கரம் ஸ்ட்ராங் ஆனால் தான் உங்களுக்கு மன உணர்வு வந்து பயம் வெளியில் போகும். அப்போ தான் நீங்கள் அந்த சக்கரத்திலே ட்ராவல் பண்ண முடியும். பயமாக இருந்த அந்த சக்கரத்தில் நீங்கள் கவனம் வைக்காமல் இருந்தீங்கன்னா எப்படி அந்த சக்கரத்தில் ட்ராவல் பண்ணுவீங்க? அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேதர் பண்ணுவீங்க? டார்க் ஹோல் என்ன இருக்குங்க, எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? நம்மளால் சக்கரம் ஸ்ட்ராங் பண்ணால் தான் அதுக்குள்ளே போக முடியும். அப்போ தான் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கேதர் ஆகும். ஸோ வாழ்க்கைங்கிறது அனுபவம் தான். ஸோ நிறைய அனுபவங்களின் தொகுப்பு தான் நம்ம வாழ்க்கை என்னென்னு கற்றுக் கொடுக்கும். அதனால் இதில் கவனம் வைங்க, அதில் கவனம் வைக்கிங்க அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஒரு அனுபவ தியானங்கிறதே அனுபவத்துக்காக வந்து பண்ணுற தியானம். எதுக்கு பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு அனுபவத்துக்காக பண்ணுறீங்க. தியானம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு எடை போடுவாங்க. அந்த எடை போடுறதுக்கும் மனசு தேவை. ஸோ மனதுக்கு தான் அந்த அனுபவங்கள் கிடைக்குது. உடலில் ஏதாவது நடந்தால் கூட அதை எப்படி யார் வந்து ஜட்ஜி பண்ணுறது? மனம்தான். ஸோ மனதுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. அந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு மனம் வந்து எடை போடுது. எடை போட்டு இது இது இப்படி அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுது. அதை வச்சு வாழ்க்கையினா எதான்னு முடிவு பண்ணுது. ஸோ இதுதான். ஸோ நம்ம தியானம் பண்ணுற நோக்கமே அனுபவத்துக்காக தான், வாழ்க்கையின் நோக்கமே அனுபவம் தான். கவனம் இல்லாத காரணத்தால் அனுபவங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம், திரும்ப திரும்ப நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு செகண்டும் கவனத்தோடு இருந்து கிடைக்கிற அனுபவங்களை கேட்ச் பண்ணோம்னாலே, அதை அனலைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணாலே வாழ்க்கை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த சக்கரத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட், அந்த சக்கரம் தான் இம்பார்ட்டன் அப்படின்னு கிடையாது. சுவாதிஷ்டான சக்கரத்திலையும் கவனம் வைங்க. மற்ற சக்கரங்களுக்கும், அநாகத சக்கரத்துக்கோ சகசரார சக்கரம் எவ்வளோ முக்கியத்துவம் தரீங்களோ அதேமாதிரி மூலாதார சுவாசிஷ்டானத்துக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாமே ஈக்குவல் தான் நமக்கு. இது பெருசு அது சின்னது அப்படின்லாம் கிடையாது. இது இல்லைன்னா அது இல்லை. சுவாதிஷ்டான சக்கரத்தை அடியில் பிடிச்சி உரி விட்டிங்கன்னா மேலே இருக்க சக்கரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கீழே செறிஞ்சிரும். ஸோ பேஸ் அதுதானு, ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று, ஒன்று இல்லாமல் ஒன்று எப்படி இருக்க முடியும்? கால் கை ரெண்டு தான் முக்கியம், ஒன்று கால் ரெண்டு வெட்டி விட்டு எப்படி? அதனால் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மற்ற சக்கரத்துக்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குங்களோ அதே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஆனா போனா சதி செய்கிறவங்க, ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஏழு ஏழு தடவை செய்கிறீங்கன்னா சுவாதிஷ்டானத்துக்கு ஏழு தடவை செய்யுங்க. எல்லாத்துக்குமே ஏழு தடவை அந்தந்த சக்கரங்கள் வழியாக ஏழு தடவை மூச்சு உள்ளே போயிட்டு வர்றதை ஒவ்வொரு சக்கரத்துக்கும் தியானம் பண்ணுங்கள். ஸோ இது முக்கியம் அது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட வேண்டாம். அது ரொம்ப பின்னடைவை ஏற்படுத்தின தியானத்தில் உங்களுக்கு. ஸோ எல்லாம் முக்கியம்தான். என்ன புண்ணியம் செய்தேனோ.